அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல், பக்கம் 384 முதல் 389 வரை. வாக்கு கடங்காத பெருமூச்செறிந்த விண்ணப்பம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ரோமர் 8:26-27 வசனங்கள். பிதாவாகிய தேவனின் மகத்துவமான அன்பையும் பராமரிப்பையும் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக உரைக்கப்பட்ட இந்த பகுதியை வெகு ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று அறிந்து வருந்துகிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவி பிதாவை நோக்கி பெருமூச்சோடு ஜபம் பண்ணினார் என்று சொல்கிறார்கள். சிலர் வாக்கு கடங்காத அவருடைய பெருமூச்சு என்றிருப்பதை கேட்கக்கூடிய வார்த்தைகளால் விளக்க முற்படுகின்றனர். இன்னும் சிலர் விளக்கம் காண முடியாதிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வாக்கினால் வெளிப்படுத்த முடியாத பெருமூச்சை தங்களது பெருமூச்சின் அளவு ஈடு செய்கிறது என்று நினைக்கின்றனர். பெயர் சபையாரின் ஞான உபதேசத்தில் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவி ஆள் தத்துவம் உடையவர் என்றும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் வல்லமையில் சமமானவர் என்றும் அவர் ஆண்டவரின் பிள்ளைகளுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவிடமும் குமாரனிடமும் விண்ணப்பம் செய்வது அவசியம் என்று கூறுவது நூதனமான கற்பனையாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என் அண்டையில் நேரடியாக வாருங்கள், பிறகு நாம் பிதாவினிடத்திற்கு நேரடியாக செல்வோம், ஏனெனில் பிதாதாமே நம்மிடம் அன்பாயிருக்கிறார் என்று உறுதிபட கூறினார். சிலர் பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும் செல்ல வேண்டுமானால் மத்தியஸ்தராகிய பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். ஏனெனில் அவர்தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு விண்ணப்பம் பண்ணி மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். ஆதலின் இவர் மூலமாய் சென்றால்தான் பிதாவும் குமாரனும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றனர். பரிசுத்த ஆவி இன்னதென்றும் அதனுடைய பணி இன்னதென்றும் அறியாததினால் ஏற்பட்ட குழப்பமே தற்போதைய மகா குழப்பமான சிந்தனைக்கு காரணமாயிருக்கிறது. இந்த தப்பறையான விளக்கத்தில் உள்ள தவறை அந்த வார்த்தையை இன்னும் விளக்கி சொல்கிறது. வாக்கு கெட்டாத வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாத விண்ணப்பம் என்றால் அது எப்படி விண்ணப்பமாக முடியும்? பரிசுத்த ஆவி சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுடைய வல்லமை என்று சரியான பொருள் கொண்டு பார்க்கும்போது கூட அது தன் கருத்தை விளக்கி சொல்ல வார்த்தையில்லை என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடும்? எனவே இந்த பகுதி நூதனமாகவும் மாறுபாடு உள்ளதாகவும் இருக்கிறது. கடந்த யுகங்களில் தேவனுடைய சித்தம், மனம், ஆவி ஆகியவற்றை விளக்க ஏராளமான விளக்கங்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் மூலமும் செயல்பாடுகள் மூலமும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். இக்காலத்தில் அவருடைய வல்லமையும் திறமையும் குறைவாக இருக்கிறது என்று நாம் கூற முடியாது. அப்படியானால் வேதாகமம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று கூறுவதின் பொருள் என்ன? தேவ ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் என்பதே இவ்வசனத்திலுள்ள தவறாகும். மாறாக நமக்காக வேண்டுதல் செய்வது நமது சொந்த ஆவியே. பரிசுத்தவான்களுடைய ஆவி தேவனிடம் வேண்டுதல் செய்கிறது. அது அடிக்கடி தன்னை சரியாக வெளிப்படுத்தி கொள்ள தவறுகிறது. இந்த வேத வசனத்தை அதன் கருத்தை தீர்க்கமாக சிந்தித்து ஆராய்ந்தால் இப்போது சொன்ன விளக்கத்தை நன்கு புரிந்து கொள்ளலாம். பாவத்தில் சிறைப்பட்டு பெருமூச்செறிகிற மனுக்குலத்தின் கதறலை குறித்தே அப்போஸ்தலர் இவ்விதம் எழுதுகிறார். இந்த சிறையிலிருந்து மனுக்குலம் விடுவிக்கப்படும் என்று அப்போஸ்தலர் உறுதிபட கூறுகிறார். இந்த மீட்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய திருச்சபையார் தனது மீட்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவினால் மகிமையடைந்த பிறகே உண்டாகும். ரோமர் 8:19-21 வசனங்கள். உலக மீட்புக்காக தவிக்கிற தவிப்பிலிருந்து கடந்து தற்கால திருச்சபை இருக்கிற நிலைமையை அடைந்து ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட
நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8:23. ஒரு காலத்தில் உலக சிந்தையை, உலக ஆவியை பெற்றிருந்த நாம் இப்போது புதிதாக்கப்பட்டு பரிசுத்தமான புதிய சிந்தையை, புதிய ஆவியை உடையவர்களாயிருந்தாலும் ஆதாமின் வழிவந்த நம்முடைய சரீரம் இன்னும் அபூரண நிலையிலேயே உள்ளது. எனவே நாம் புதிய சிருஷ்டிகளாக சரீரத்தில் தவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் சுபாவத்தை முதலாம் உயிர்த்தெழுதலில் பெற பாரம் சுமந்து தவிக்கிறோம். விசுவாசத்தினாலே மாம்சத்திற்குரிய இந்த சரீரம் மரித்ததாக கருதி நாம் பூரணமடைந்த புதிய சிருஷ்டியாகவும், இப்பொழுதே நாம் மீட்கப்பட்டவர்களாகவும், நம்பிக்கையினால் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கருத வேண்டும் என்று அப்போஸ்தலர் விரிவாக விளக்கி சொல்கிறார். 24. நாம் நம்மை குறித்து எவ்வாறு கருதி கொள்ள வேண்டும் என்று காண்பித்த பிறகு தெய்வீக நிலைப்பாட்டில் நாம் புதிய சிருஷ்டியாக பரிசுத்தமுள்ள ஆவிக்குரியவர்களாக கருதப்படுகின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் விளக்குகின்றார். தேவன் மனித சுபாவத்தையோ மனித பலவீனங்களையோ ஒரு பொருட்டாக கருதாமல் தேவ சேவையில் ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனம், சிந்தை, நோக்கம், உற்சாகம் ஆகியவற்றிலே அவருடைய பார்வையும் கருத்தும் உள்ளது என்கிறார். புதிதாக்கப்பட்ட நம்முடைய மனதில் ஆவி உற்சாகம் உள்ளது என்பதையும், ஆனால் சரீரமோ பலவீனமானது என்பதையும் தேவன் நன்கு அறிவதால் அவர் நம்மை நம்முடைய மாம்சத்திற்குரிய செய்கைகளின்படி நியாயம் தீர்க்காமல் ஆவியின்படி நியாயம் தீர்க்கிறார். நாம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதும் புதிய சிருஷ்டியாக, புதிய சிந்தையுள்ளவர்களாக, சுவிகார புத்திரர் ஆனதும், கர்த்தருக்குள் நாம் உடன்படிக்கை செய்து கொண்டதும் நம்மை தேவனோடு ஒரு புதிய நெருக்கமான உறவை உண்டாக்குகிறது. இதனாலே நமக்கு மிகுந்த நம்பிக்கை கிடைப்பதினால் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்தபடியே ஆவியும் நமது பரிசுத்த சிந்தையும் நமது மாம்சீக பலவீனங்களில் உதவி செய்கிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியே, நமது பரிசுத்த சிந்தையே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்பது மூலத்தில் இல்லை வேண்டுதல் செய்கிறது. ஆவி அல்லது நமது ஆவி தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். பூமிக்குரிய மண்பாண்டமாய் இருப்பதால் அவர்களுடைய சரீர பலவீனங்களை பொருட்படுத்தாமல் தேவன் அவர்களை ஆவிக்குரிய வழியில் அவருடைய சேவையில் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டி அவர்களுடைய இருதயத்தின் விருப்பப்படி வேண்டிய வண்ணம் கிருபையளிக்கிறார். இவ்வண்ணமாக அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை ஏற்று அங்கீகரிக்கின்றார். பலவீனத்திலும் அறியாமையிலும் நாம் இருக்கும்போது நமது பரலோக பிதா நமது வார்த்தைகளுக்கு பதிலாக நமது இருதயத்தின் எண்ணத்தை அங்கீகரிப்பது நமக்கு எத்தனை அதிர்ஷ்டவசமானது. அவருடைய ஜனங்கள் அடிக்கடி அவரிடம் கேட்க வேண்டியதை கேட்பதில்லை. அநேக கர்த்தருடைய ஜனங்கள் தங்களது ஜபத்தில் ஆவியின் ஞானஸ்தானம் அக்னியின் ஞானஸ்தானம் என்று புரிந்து கொள்ளாமலேயே அவ்வரத்தினை தவறாக கேட்கின்றனர். நல்ல மனசாட்சியோடு ஜபம் பண்ணினாலும் சத்திய வசனங்களுக்கு இசைவாக ஜபிக்காவிட்டால் அது ஆசீர்வாதத்திற்கு மாறாக சாபத்தையே கொண்டு வரும். யோவான் ஸ்நானகன்தான் இயேசு கிறிஸ்து வந்து உங்களை ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். ஆதி திருச்சபையார் 50 பெந்தகோஸ்தே நாளிலே காத்திருந்த போது அவர்களுக்கு இதன் ஆசீர்வாத பகுதி வழங்கப்பட்டது. இதற்கடுத்தபடியாக மீதமுள்ள இஸ்ரேலர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தின் பிற்பகுதியாகிய சாபத்தின் அக்னி தங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மீது வருஷிக்கப்பட்டு கிபி 70 தேவனால் தள்ளப்பட்ட யூத ராஜ்யம் சிதறுண்டு அழிந்தது. தேவன் கிருபை பொருந்தினவராய் இருப்பதினால் வேண்டிக் கொள்பவர்கள் ஆசீர்வாதத்தை கேட்பதாக எண்ணி சாபத்தையே விண்ணப்பித்தாலும் தேவன் ஆசீர்வாதத்தையே கொடுக்கிறார். விழுந்து போன மனுக்குலத்தின் பலவீனத்தினால்
சாத்தானின் கண்ணியினால் வஞ்சிக்கப்படும் ஒரு தப்பிதத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற அனுபவத்தை சிலர் பெற்றிருந்திருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தைரியத்தை இழந்தவர்களாக பரலோக கிருபையின் சிங்காசனத்தை ஜபத்தில் நாடுகிறார்கள். சொல்ல அவர்களுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால் தேவனிடம் பாரத்தோடும் ஆவையில் முனகுகிறார்கள். நீங்கள் இவ்வாறுதான் ஜெபிக்க வேண்டும் என்று முறைப்படுத்தி ஆச்சார சடங்கு வழியிலே ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயம் எதை விரும்புகிறது என்று கண்டுகொள்கிற தேவன், அவர்களுடைய இருதயத்தையும் பாரத்தையும் உணர்கிற தேவன், அவர்கள் கேட்கின்ற மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேற்றரவையும் அளிக்கின்றார். அவர்கள் மன்றாட்டில் கேட்காத ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் அளிப்பதோடு அவர்களுடைய எல்லா குறைகளையும் தாராள மனதுடன் மன்னிக்கிறார். இது குறித்து வெகு விளக்கமாக அப்போஸ்தலர் விவரித்த பின்னர் முடிவுரையாக இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? நமக்காக தேவன் ஒவ்வொன்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அபூரணங்களும் பலவீனங்களும் நம்முடைய செயல்பாடு என்று தேவன் கருதுகிறதில்லை. நம்முடைய மன்றாட்டிலுள்ள வார்த்தைகளில் குறைவு ஏற்பட்டாலும் நம்முடைய விருப்பத்தை உள்ளபடியே எடுத்து சொல்ல இயலாமையை பொருட்படுத்தாமலும் நமது மனதின் ஆவலையும் ஆர்வத்தையும் அறிந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆர்வத்தை உள்ளபடியே எடுத்து சொல்ல இயலாத ஜபங்களையும் அவர் அறிந்து என்ன தேவையோ அதை ஆசீர்வாதமாக பொழிந்தருளுகிறார். எனவே தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமர் 8:31. இதனை தொடர்ந்து வரும் பரிசுத்த ஆவி உலகை கண்டித்து உணர்த்துவது எவ்வாறு எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 389 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.